ॐ भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः சாந்தி அன்னை நருளால் தியான பயிற்சி செய்து தியான சித்தி பெற்று ஆத்ம ஜானத்தில் நிலை பெற விளையும் சாதகர்களே அன்னை நருளால் சென்ற வகுப்பில் நாம் ராஜயோக சிந்தனைகளின் இறுதி சிந்தனையாகிய பிரதிபட்ச பாவம் பற்றி பார்க்க துவக்கியிருந்தோம் அதன் பற்றிய முழுமையான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம் பாவம் என்று சொன்னால் மாற்று நல்லெண்ண நல்லெண்ணம் எண்ணுதல் பாவம் என்பது மாற்று நல்லெண்ணம் எண்ணுதல் நம்முடைய மனதிலே இயல்பாக தானாக ஏதேனும் கீழ்மையான எண்ணம் வருகிறது அப்படின்னா அதை நாம் எப்படி சமாளிக்கணும் என்று ராஜயோக சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன மாற்று நல்லெண்ணம் எண்ணிவிடு நாம் அறிய ஒரு கீழான எண்ணம் வரும்பொழுது உடனே அதற்கு நேர் எதிரடையான நல்லெண்ணத்தை உயர்ந்த எண்ணத்தை மேலான எண்ணத்தை எண்ணிவிட வேண்டும் அதை ஆழ்ந்து உறுதியாக நினைக்க வேண்டும் அது ஒரு எண்ணமாக இல்லாவிட்டாலும் பாவனையாகவும் இருக்கலாம் இப்படி மனசில் வரக்கூடிய கீழான எண்ணங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாற்று நல்லெண்ணம் எண்ணிவிட வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய கீழான எண்ணங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஆறு பகைவர்கள் அரி ஆறு பகைவர்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு பகைவர்கள் யார் யார் அப்படின்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஷரியம் காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம் ஆசை என்று சொன்னால் இது என்கிட்ட இல்லை ஏதோ ஒரு பொருள் அல்லது மனிதர் அல்லது சூழ்நிலை இது எனக்கு இல்லை இது எனக்கு இருந்தால் தான் இது எனக்கு கிடைச்சா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த பொருளோ மனிதரோ புறச்சூழலோ வேண்டும் என்று உணர்வதுக்கு தான் ஆசைன்னு பேர் இந்த ஆசை இருந்தால் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது இது ஒரு துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் ஆசை தான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இந்த ஆசையினுடைய ஒரு ரொம்ப தனிப்பட்ட குறிப்பிட்ட வடிவம் எது அப்படின்னா பாலுணர்வு உடல் எடுத்த எல்லா பிறவிகளுக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல சிற்றியர்களுக்கும் கூட பாலுணர்வு அதனால் தூண்டப்பட்டு இனப்பெருக்கம் செய்வது என்பது இருக்கிறது ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு சொன்னால் இந்த உணர்ச்சியை தாண்டியாகணும் ஆளுணர்வினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைப்பது ஆனால் நம்மை பற்றிய உண்மை என்ன நாம் இந்த உடல் அல்ல அதனால் நம்மை பற்றிய உண்மை நம்முடைய ஸ்வரூப்பத்தை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு அந்த ஸ்வரூப்ப ஜானத்தில் உறுதியாக இருப்பது தான் காமத்தை வெல்வதற்கான இறுதி வழி அதற்கு இடையிலே நாம் ஒரு முக்கியமான உதவி எடுத்துக்கொள்ளலாம் பக்தி பாவனையில் போகும்பொழுது இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் காமத்தை வெல்வதற்கு நல்ல பாவனைகளை மனதில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ள பழக்கம் கணவனை தவிர அனைத்து ஆண்களும் எனக்கு சகோதரர்கள் அல்லது பிள்ளைகள்தான் என்று ஒரு பெண் நினைக்கணும் அதே மாதிரி ஒரு ஆண் எப்படி நினைக்கணும் மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களும் எனக்கு தாய்மார்கள் சகோதரிகள் இந்த உணர்ச்சியை உறுதியாக உண்மையாக கடைபிடிக்கணும் அது நமக்கு காமத்தை வெல்வதற்கான வல்லமையை கொடுக்கும் இது மனதிலே எழக்கூடிய பாவம் எண்ணம் மட்டுமல்ல ஒரு பாவம் உலகோடு நாம் கொள்ளுகிற உறவு அல்லது தொடர்பு இந்த உணர்வை நாம் உறுதியாக உள்ளத்தில் வளர்க்கணும் இதை தொடர்ந்து பிரார்த்தனையினால் காமத்தை வெல்லுவது எப்படி இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணணும் இறைவா இந்த சரீரம் உன்னுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை துயதாக வைத்திருக்க எனக்கு அருள் புரிவாய் ஆக அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்முடைய குருநாதர் சுவாமி சித் பவானந்த மகராஜ் கூறியிருக்கிறார்கள் இல்லறத்தார் காமத்தை முறைப்படுத்தி வெல்லுவதற்கு ஈஸ்வர நாமத்தை ஓதுவதை முறையாக செய்து வரணும்னு சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அடி ஒற்றி நம்முடைய சுவாமிஜி இந்த உபதேசத்தை கொடுத்திருக்கிறார் ஈஸ்வரனிடத்து பிரார்த்தனை செய்து இறை நாமத்தை நம்பிக்கையோடு ஓதி வர ஓதி வர உடல் உணர்ச்சியை நாம் வெல்லலாம் எல்லாவற்றிலும் முக்கியமானது நான் ஆத்மா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதுதான் தான் இதையெல்லாம் நேற்று ஓரளவு பார்த்தும் நான் ஆத்மா என்கிற அந்த பகுதியில் உள்ள சிந்தனைகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிவாக என்று பார்ப்போம் நான் ஆத்மா என்று சொல்வதனுடைய பொருள் என்ன நான் இந்த உடல் அல்ல இந்த மனம் அல்ல இந்த உடல் நான் என்கின்ற உணர்ச்சிக்கு பேர் தேகாத்ம புத்தி இந்த தேகமே நான் என்று எண்ணுகிற எண்ணம் அதனால தான் அதிலேருந்து தான் எல்லா கேடுகளும் உருவாகின்றன அதனால் இந்த மூலத்தை வேற வெட்டிவிடணும் வேற வெட்டிவிட்டால் மேலே இருக்கிற கிளைகளெல்லாம் பட்டு போயிடணும் அப்ப நான் இந்த உடல் அல்ல இந்த உணர்ச்சீடல் எழுவதற்கு இடமாக இருப்பது இந்த மனது இந்த மனமும் நான் அல்ல நமக்கு தெரிஞ்சதே இந்த உடம்பு தான் இந்த மனசு தான் அது ரெண்டும் நான் இல்லைன்றீங்க அப்புறம் நான் யாருன்னா நான் ஆத்மான்னு சொல்றீங்க இந்த ஆத்மா பத்தி தான் எனக்கு ஒன்றும் தெரியலையா ஆத்மாங்கிற சொல்லுக்கே நான் அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நான் எனக்கே என்னையே தெரியலன்னா அர்த்தம் அப்படி யாராவது சொல்ல முடியுமா எனக்கு என்னையை தெரியாமல் இல்லை தெரியுது உறுதியாகவோ தெளிவாகவோ தெரியலை அதை வேறு எண்ணங்கள் எல்லாம் வந்து மறைக்கின்றது அதனால் நம்மை பற்றிய சரியான ஞானத்தை நமக்கு நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் காம உணர்ச்சியை வெல்லலாம் இதில் உடல் உணர்ச்சி மட்டுமல்ல ஆசைகளையும் வெல்வதற்கு வழி நான் ஆத்மஸ்வரூபம் என்று அறிந்து கொள்வது தான் ஆத்மா ஆத்மான் என்ன முதல்ல ஆத்மாவினுடைய சில இயல்புகளை பார்ப்போம் நான் நித்திய சுத்தனான ஆத்மா நான் எப்பொழுதும் தூய்மையாய் இருக்கின்ற ஆத்மா உடல்னு சொன்னாலே நாம் வந்து உணவு உண்ணுகிறோம் உடம்புல வேர்க்குது கண்ணில் பூளை வருது மூக்கில் சளி வருது வாயில் எச்சில் இருக்குது இப்படி நவத்வாரங்களின் வழியாகவும் உடம்பு வந்து அழுக்க வெளியேற்றி கொண்டிருக்கிறது முழுக்குள்ளே வந்து வேலை நடக்கும் பொழுது அழுக்கு உருவாகிறது அந்த அழுக்கு மலம் வெளியேற வேண்டும் அப்போ இந்த உடல் வந்து நம்ம காலையில் குளிச்சு சுத்தமாக வச்சாலும் அது எப்போவுமே அதே சுத்தத்தோடு இருக்குன்னு சொல்ல முடியாது இது அழுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது வரணும் வெளியேறணும் திரும்ப திரும்ப சுத்தப்படுத்தணும் திரும்ப வரும் வெளியேற்றணும் இப்படியே தான் ஆனால் ஆத்மாவில் இந்த அழுக்குகள் உருவாகுமான் இடமே இல்லை ஏன்னா ஆத்மா இந்த உறுப்புக்கள் அவயவங்கள் கூடிய உடல் அல்ல ஏழு தாத்துக்களால் ஆகிய இந்த உடலில் தான் அழுக்குகள் உருவாகும் ஆத்மா சப்த தாத்துக்களால் ஆன இந்த ஸ்தூல சரீரம் அல்ல இதை நம்ம உறுதியாக வச்சுக்கணும் அப்போ இது என்னது இது ஒரு கருவி என் கையில் ஒரு பேனா இருக்குது நான் எடுத்து என்ன நினைக்கிறேன்னா அதை ஒரு பேப்பரில் எழுத முடியும் அதற்கு ஒரு கருவி பேனா ஒவ்வொரு தொழிலையும் செய்யும் பொழுது ஒரு கருவியை பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்கிறோம் அது மாதிரி வாழ்க்கை இந்த ஜீவன் இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு கருவி இந்த உடல் சாதனம் அந்த அளவில் அதை பயன்படுத்தி கொண்டு இது நானல்லன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பேனை நானல்ல ஆனால் இது என்னுடைய பேர் அது மாதிரி இது இந்த உடல் இந்த உடலுக்குள்ள ஒரு மனசு இந்த மனசுங்கிறதையும் யாரும் பார்த்ததில்லை ஆனால் கூட நாம் நம்முடைய எல்லாம் எண்ணங்கள் வருகிறது உணர்ச்சி கொந்தளிப்புகள் அமைதி எல்லாம் கிடைக்கிது அதனால் இந்த மனது வந்து எல்லாருக்கும் தெரியும் பார்க்கல ஆனால் தெரியும் இந்த மனதில் தான் நல்லது கிட்டது எல்லாம் உருவாகிறது ஆனால் இந்த மனதும் என்னுடைய உண்மையான வடிவம் அல்ல அது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மனசு நான் தானே எனக்கு தோணுது நீங்கள் மனசு நான் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா பல முறைகளில் நமக்கு இந்த மனது நான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன உபாயத்தை மட்டும் பார்ப்போம் எது என்னுடைய உடைமை பொருளோ அது நான் அல்ல இது என்னுடைய பேனா அப்போ நான் இந்த பேனா அல்ல அதே மாதிரி நாம் என்ன சொல்கிறோம் இது என்னுடைய உடல் அப்போ நான் இந்த உடல் அல்ல இது என்னுடைய மனது அப்போ நான் வேற என் உடைமை பொருளாகிய மனம் வேறு ஆனால் இந்த மனமும் எனக்கு உடலை போல ஒரு கருவி அப்போ நான் யார் அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க ஆத்மா விடையை கொடுத்துட்டாங்க கணக்கு இன்னும் புதிராகத்தான் இருக்குது அந்த ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது சொல்லும் பொழுது ஆத்மா இந்த உடலில் அழுக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது மலம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா ஆத்மால அத்தகைய மலங்களேதும் இல்லை அது சுத்தனான ஆத்மா இந்த ம ஆத்மாவினுடைய தூய்மையை நாம் உணர்ந்து மனசில் உறுதியாக நினைக்கணும் அப்புறம் ஒரு பொருள் என்கிட்ட இல்லை அது எனக்கு வேணும் அது கிடைச்சா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த பான்மை எப்படி வருகிறது மனசில் ஒரு குறைபாடு இருக்குது குறை உணர்வு இருக்கிறது இல்லையா என்கிட்ட இந்த பொருள் இல்லை அது எனக்கு கிடைச்சா தான் எனக்கு நிம்மதி நிறைவு வரும் இது புறப்பொருட்கள் விஷயத்தில் ஆனால் உண்மையிலே ஆத்மா எப்படி இருக்கிறது நான் ஆசைகள் அற்ற தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா என்னில் நான் அனைத்துமாய் இருக்கிறேன் எனக்கு எனக்கு அந்நியமாக வேறொன்று தேவையில்லை என்று சொல்லி நிம்மதியாக இருக்கக்கூடியது தான் ஆத்மா இதை நினைச்சு பார்க்கணும் நான் ஆசைகள் அற்ற தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா நான் சுத்தனான ஆத்மா நான் ஆசைகள் அற்ற தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா எனக்கு தேவைகள்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு பொருளும் வேண்டாம்னு சொல்லிட்டோன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது நானே ஆனந்தமயமான ஆத்மா ஆசை இல்லாததினால தான் தேவைகள் எனக்கு இல்லாததுனால தான் நான் நிறைவாக இருக்கிறேன் அந்த நிறைவுக்கு ஒரு பெயர் தான் ஆனந்தம் நிறைவு அதனால் வரக்கூடிய நிம்மதி மகிழ்ச்சி அதுக்கு பேர் தான் ஆனந்தம் அதனால் நான் ஆனந்தமயமான ஆத்மா இந்த மூன்று தன்மைகளையும் இந்த நித்திய சுத்தனான ஆத்மா என்பதில் தன்னில் தானாக இருந்து வேறொரு கலப்பெடுத்து கொள்ளாமல் நான் தூய்மையாக இருக்கிறேனுங்கிற உணர்வு அப்படி தூய இந்த பொருள் அழியாதது ரெண்டு கலந்துருச்சுன்னா அது கெட்டு போயிடும் பால் சுத்தமான பால் இருக்குது கறந்து அப்படியே கொண்டு வந்திருக்கான் தண்ணியே கலக்கலை இது பக்கம் ஒரு டம்ளர் கங்காஜலம் இருக்குது சுத்தமாக இருக்குது ரெண்டு தனித்தனியாக இருக்கும் பொழுது தன்னுடைய தூய்மையை பாதுகாக்கிறது இந்த தண்ணி அந்த பாலில் ஊற்றிட்டா இப்போ பால் தூய்மையும் போச்சு தண்ணியும் தனியாக கிடையாது யார் ஒருவன் தண்ணில் தானாக இருக்கிறானோ அவன் தன்னுடைய தூய்மையை பாதுகாத்து கொள்ளுகிறான் ஆத்மாவுக்கு அந்நியமாக இன்னொருத்தர் இல்லை இந்த உடலை பார்க்கும்போது தான் இது ஒரு உடல் அது ஒரு உடல் அது ஒரு உடல் நான் ஆத்மா என்பதை உணரும்போது ஜீவாத்மாக்கள் பல இருப்பதாக நமக்கு தோன்றலாம் உண்மையில் ஆத்மஸ்வரூபம் ஒன்றே அதனால் தன்னில்தானாக இருக்கும் ஆத்மா தூயதாகவும் மாறாததாகவும் அழியாததாகவும் இருக்கின்றது உடலும் மனமும் உடல் அழியக்கூடியது மனம் மாறி அமையக்கூடியது ஆத்மா இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அழிவற்றது மாறுதலற்றது நான் நித்தியசுத்தனான ஆத்மா நான் அழிவற்ற மாறுதலற்ற ஆத்மா நான் ஆசைகள் அற்ற தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா நான் ஆசைகள் அற்ற தேவைகள் அற்ற பூரணனான ஆத்மா நான் ஆனந்தமயமான ஆத்மா இந்த சொரூப்ப சிந்தனை நம் உள்ளத்திலே வலுக்கும் அளவு ஆசை அல்லது பால் உணர்ச்சி இரண்டையும் வென்றுவிடலாம் அப்புறம் குரோதம் என்பதை ஆசை தடைப்படும் பொழுது உள்ளத்தில் எழும் கொந்தளிப்பு குரோதம் அந்த கொந்தளிப்பை உணர்ச்சி கொந்தளிப்பை வார்த்தைகளாக கொட்டினால் அது கோப்பம் இந்த கோபத்தையும் குரோதத்தையும் போக்குவது எப்படி பொறுமை மன்னிக்கும் தன்மை அன்பு இந்த மூன்று பாவங்களையும் கோபம் வரும்போது மனசுல எழுப்பிக் கொள்ள வேண்டும் கோபத்தை க்ஷமா பொறுக்கும் தன்மை மன்னிக்கும் தன்மையினாலும் அன்பினாலும் மாற்றியமைக்க வேண்டும் கோபத்துக்கு எதிரடையான நல்ல குணம் மன்னிக்கும் தன்மை அன்பு பொறுமை இதைத்தான் நாம் ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோப்பம் மாறும் இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம் அடுத்தது லோபம் லோபம் அப்படின்னு சொன்னால் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நலனை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பமில்லாது இருப்பது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் நான் அவனுக்கு கொடுக்கணும் இப்படி ஒரு மனப்பான்மை ஆனா பண்பாட்டில் உயர் உயர்ந்தவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க நான் வேற நீ வேற இல்லை அதனால இது நான் வச்சிருந்தான நீ வச்சிருந்தான நீ பயன்படுத்திக்கோன்னு கொடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல தவம் புரிந்து சுயநலம் இல்லாது தான் அப்புறத்தாருக்கு கொடுப்பதற்கு மனசு வரும் அப்போது தானம் யாருக்கு இயல்பாக வருகிறதோ அவர்கள் முன்ஜென்மத்தில் பண்ணின தவத்தின் விளைவாகத்தான் இப்பொழுது அவர்களுக்கு தானம் கொடுப்பது வருகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி தானம் கொடுக்கிறவர்கள் அந்த தானம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நான் கொடுக்குறேங்கிற கர்வம் இல்லாமல் கொடுத்து விட்டால் இன்னும் சிறப்பு சில பேர் கொடுப்பாங்க ஆனால் குத்தி காமிச்சிட்டே கொடுப்பாங்க அல்லது தான் கொடுத்தது பெருமை அடிச்சுப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக மகிழ்ச்சியாக கொடுக்கணும் சில பேர் கொடுப்பாங்க தங்களுக்கு பயன்படாததை அடுத்தவங்கள்ட்ட தூக்கி எறிவாங்க அப்படி இருக்கக்கூடாது தனக்கு பயன்படுவதையும் மகிழ்வோடு பிறரிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கணும் அதுதான் சரியான தானம் அப்படி செய்வதில் நம்மளுக்கு என்ன லாபம் நான் வேற நீ வேறங்கிற எண்ணம் போகும் ஏவ குடும்பக்கம் உலகம் முழுவதும் எனக்கு ஒரு குடும்பம்ங்கிற பரந்த மனப்பான்மை வரும் அது தானத்தினால் தான் சாத்தியம் அதனால பிறருக்கு கொடுப்பதன் மூலம் தன்னுடைய சுயநலத்தை ஒழித்து தன்னையே விரித்து கொள்ளுகிறான் இது ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணம் இந்த நல்ல குணத்தின் தானத்தின் உயர்வை நினைச்சு பார்த்து லோபத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அடுத்தது மோகம் மோகம் என்று சொன்னால் மயக்கம் குழப்பம் ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்ளுவது தவறாக புரிந்து கொள்ளுவது பொதுப்பட நாம் இந்த உலகத்தை வந்து அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பயந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை பார்த்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நல்லது சந்தோஷம் நமக்கு இந்த உலகத்திலேருந்து புற உலகத்திலேருந்து கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் மோகத்தின் வெளிப்பாடு இதற்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்படக்கூடிய உதாரணம் சாயந்தர நேரம் அரைக்குறை வெளிச்சம் அங்கே வழியில் என்னமோ கிடக்கு பாம்பு பார்த்து அலறிட்டான் உடனே அவனுடைய நண்பன் ஓடி வந்து டார்ச் அடித்து எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னா பார்த்தா அங்கே ஒரு கயிறு தான் கிடக்கு இந்த கயிற்றினை அரைக்குறை வெளிச்சத்திலே இவன் பாம்பு என்று நினைத்து விட்டான் அதன் விளைவாக பயந்து நடுங்கி விட்டான் கயிற்றிலே பாம்பை பார்ப்பது மோகம் இது வந்து ஒரு பொருள் கிடக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி பார்க்கறோம் பயப்படுறோம் ஏதோ ஒன்று ஆனால் மனிதர்கள் ஒத்தர ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்வதில்லை நடந்தது என்னங்கிறது சரியாக தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு பொருளின் உண்மை தன்மை என்ன என்பது தெரிந்து கொள்வது எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவி உள்ள அழகாக சொல்லிட்டார் அப்படி மெய்ப்பொருளை ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள அந்த உண்மை அறிவு தான் மோகம் அல்லது மயக்கத்திற்கு மாற்று அதனால் மோகத்தை மெய்யறிவினால் வெல்வேனாக உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்வேனாக இப்படி மோகத்தை மாற்ற வேண்டும் மதம் மதம் அப்படின்னா ஆணவம் கர்வம் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் தான் மதம் அப்படி சும்மா நினைக்கிறது மட்டும் இல்லை அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நீ ரொம்ப மட்டும் நான் பாரு எவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு நிம்மதி இது மாதிரியான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னை உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய உயர்வு மனப்பான்மை அது ரொம்ப கெடுதல் உயர்வு மனப்பான்மை உள்ளவர்கள்கிட்ட மற்றவங்க அண்டவே மாட்டாங்க அவர்களுக்கு நட்பு வட்டம் ரொம்ப சுருங்கி போயிடுது ஏன்னா இவன் தான் அடிக்கடி நான் ஒன்ன விட நான் வசத்தின்னு சொல்லிட்டே இருக்கானே அப்போ எப்படி அவங்க கூட பழகிறது ஒத்துரு வரமாட்டாங்க சில பேருக்கு வேறு விதமான மனப்பிரச்சனை இருக்கும் தண்டை மட்டமாக நினைத்து கவலைப்படுவார்கள் சே நான் இப்படி இருக்கேனே நான் ரொம்ப மோசமாக இருக்கேனே எனக்கு இது தெரியலையே அது தெரியலையே நான் அழகா இல்லையே இப்படி எல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க இது தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையும் கூடாது உயர்வு மனப்பான்மையும் கூடாது அப்போ இதை இதுக்கு மாற்று நல்லெண்ணம் என்ன உலகத்தை பற்றின ஒரு உண்மை என்ன அப்படின்னா இறைவன் எல்லாருக்குள்ளும் ஏதேனும் திறமைகள் பயன்பாடுகள் சிறப்புகளை வைத்திருக்கிறார் சிறப்பு பயன்பாடு இல்லாதவர் யாருமே இல்லை அறக்கருக்கு மாதிரி இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு பிரயோஜனம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சு பயன்படுத்தி கொண்ட அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நமக்கும் பயன்படும் அதனால் உலகத்தை பற்றின உண்மை என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வளர்ச்சியுடைய மனசினுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு கட்டத்தில் இருப்பார்கள் அதனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையும் உன்னை விட பண்பில் சிறப்பில் உயர்ந்தவர்கள் சில பேராவது இருப்பார்கள் உன்னை விட பண்பில் சிறப்பில் குறைந்தவர்கள் சில பேராவது இருப்பார்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இது உண்மை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருமே நினச்சிக்கலாம் இப்படி என்னை விட பத்து பேர் நல்லா இருப்பாங்க என்னை விட பத்து பேர் மட்டமாக இருப்பாங்க இப்போது இப்படித்தான் உண்மையாக இந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னால் நான் எப்படி கருதணும் என்னை விட உயர்ந்தவர்களை குறித்து நான் ஏங்கி என்னை தாழ்வாக நினைக்க மாட்டேன் அப்புறம் என்னை விட மட்டமா இருக்கிறவங்களை பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்கள மட்டமா நினைக்க மாட்டேன் இந்த ரெண்டு தான் நமக்கு மதம் அல்லது கர்வத்தை போக்கக்கூடிய நல்லுணர்ச்சி மனமே உன்னிலும் மிக்கார் உலர் இவ்வுலகில் உன்னிலும் தாழ்ந்தோரும் உளர் ஒருவரை குறித்து உனக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் மற்றவரை குறித்து உனக்கு உயர்வு மனப்பான்மை வேண்டாம் அவரவர் அவரவர் தம் வினையை முடிக்க இவ்வுலகுக்கு வந்துள்ளார்கள் என்னுடைய வாழ்வின் பண்பையும் பயனையும் நான் உயர்த்துவேன்கிற ஒரு எண்ணத்தில் நாம் போய்கொண்டே இருக்கணும் அப்படித்தான் கர்வத்தை வெல்ல வேண்டும் ஆறாவது பகைவன் எண்ணத்தில் உள்ள ஆறாவது பகைவன் மாஸ்டரியம் மாஸ்டர்யம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது அது சில புத்திசாலிகள் பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆனால் அடுத்தவங்க சந்தோஷமாயிருந்த அதை பார்த்து சகிக்க முடியாது பெரும்பாலாது ஏன்னா அவங்க உன்னை நினச்சி ஆசைப்பட்டிருப்பாங்களா இருக்கும் அது கிடைக்காம போயிருக்கலாம் இவன் அதை அனுபவித்து கொண்டிருப்பான் உடனே பார்த்த உடனே இவனுக்கு வயிறு எரியும் இந்த பொறாமை ரொம்ப மோசமான குணம் வள்ளுவர் சொல்கிறார் அழுக்காறு என்னும் ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயித்து விடும் அழுக்காருங்கிற உணர்ச்சி இருக்கே பொறாமை அதுவே பாவி அந்த அந்த பாவியாகிய அழுக்காறு உணர்ச்சி நீ வச்சிருந்தீங்கன்னா நீ பாவி ஆயிடுவேன் அது என்ன செய்யும் திருச்செற்று உன்னிடம் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையெல்லாம் பாழ்படுத்திவிடும் அப்புறம் என்ன செய்யும் தீயொழி உயித்து விடும் கெட்ட வழியில் உன்னை செல்ல வைத்து விடும் எனக்கு உன் மேலே பொறாமை இருக்குன்னா உன்னை கெடுக்க பார்ப்பேன் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குற பொருள் எப்படி வருதோ அதை தடுக்க பார்ப்பேன் அதை பறிச்சுக்கு பார்ப்பேன் என்னென்னமோ தோணும் பொறாமை இருந்தால் எவ்வளவு கேடு வரும் என்பது துரியோதனனுடைய வாழ்க்கையை பார்த்தா போதும் அப்போ சாதகர்கள் தம் உள்ளத்திலே பொறாமை எழுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்போ பொறாமை வந்தால் என்ன செய்யணும் அதுக்கு மாற்று நல்லெண்ணம் என்ன அவன் வேறே நான் வேறே அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவனுக்கு மட்டும் இது கிடச்சிருக்கே அப்படின்னு பொறாமையாக வருது சகோதரர்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக நட்போடு இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க நீ வச்சிருந்தேன் நான் வச்சிருந்த என்னன்னு இருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவருடைய மனைவி ஒன்று சொல்லிக் கொடுப்பா அவனுடைய மனைவி ஒன்று சொல்லிக் கொடுப்பா அப்புறம் அந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் திரும்ப ஒன்றா இருக்கவே முடியாது பெரும்பாலாம் அப்படித்தான் நடக்கிறது ஏன்னா வேற்று எண்ணத்தை அவங்க புகுத்திடுறாங்க அந்த வேற்றுமையை விட வேண்டும் பொறாமையை போக்குவதற்கு எல்லோரோடும் ஐக்கிய பாவனையை வளர்த்து கொள்ளணும் பொறாமைக்கு மாற்று நல்லுணர்வு ஐக்கிய பாவம் எல்லோருடனும் ஒற்றுமையாக உணர வேண்டும் எல்லோரும் எனக்கு வேண்டியவர்கள் தான் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் என்று அவரவர் வினையை அவரவர் அவரவர் வினையின் பயனை அவரவர் அனுபவிக்கின்றார்கள் நல்வினை பயனாய் ஒருவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தா நான் ஏன் அதை குடிச் குறித்து பொறாமைப்படணும் எனக்குரிய புண்ணியம் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது எனக்கு வேண்டிய நல்லது கிடைக்கும் என்று நினைத்து மனதை நாம் அமைதிப்படுத்த வேண்டும் அப்போ பொறாமையை மாற்றுவதற்கு இரண்டு விதமான நல்லெண்ணங்களை எண்ணலாம் ஒன்று பாவம் எல்லாரோடும் ஒற்றுமையாக உணர்வது இரண்டாவது அவரவர் வினைக்கு ஏற்ற பயனை இப்பிறவியில் அனுபவிக்கிறார்கள் ஒருத்தருடைய புண்ணியம் இப்போ வேலை செய்துன்னா என் புண்ணியம் என உரிய காலத்தில் எனக்கு வேலை செய்து நல்லதை கொடுக்கும் நான் யாரை குறிச்சும் பொறாமைப்பட வேண்டியதில்லை என்று உண்மையை உணர்ந்து அமைதியை உணர வேண்டும் இப்படி மனதில் எழக்கூடிய ஆறு விதமான கேடுகளை அவற்றுக்கு நேர் எதிரடையான நல்லுணர்வுகளால் மாற்று நல்லுணர்வுகளால் வெல்ல வேண்டும் பிரதிபக்ஷ பாவம் இந்த ஆறு நல்லுணர்வுகளையும் மனதில் பதித்துக்கொள்வது கொள்வது அவசியம் இதை தனி பயிற்சியாக செய்யணும் எப்படி மைத்ரி முதலான பாவனைகள் நாம் பயிற்சியாக செய்து இயல்பாக கொள்ள வேண்டுமோ அதுபோல் பிரத்திபக்ஷ பாவம் என்கின்ற எந்த இந்த ஒரு மனப்பயிற்சியை நாம் ஆழ்ந்து செய்து மனதில் உள்ள ஆறு பகைவர்களையும் வெல்ல வேண்டும் இது தியானத்தில் ஆழ்ந்து பதித்து கொண்ட பின் நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் இந்த ராஜயோக சிந்தனையிலே முதல்ல பார்த்தோம் இல்லையா மனமே ஏன் நீ வெளியிலே ஓடுகின்றாய்ன்னு சொல்கிறோமே அதுதான் ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணும்போது நினைக்க வேண்டியது மனதுக்கு அமைதியை கொண்டு வருவதற்கு அமைதிப்படுத்துவதற்கு அதுதான் அந்த முதல் சிந்தனை ராஜயோக முதல் சிந்தனை தான் அவசியம் மற்ற ரெண்டும் பண்பை உயர்த்தி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய பயிற்சிகள் ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி ஜெய்